ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தமிழ். இந்த வீடியோவில் கேரட் மால்புவா ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ரெண்டு கேரட் எடுத்துக்கலாம். ஒரு போலில் ஒரு கப் பிளெயின் ஃப்ளார் எடுத்துருக்கிறேன் நான். கூடவே நம்ம ரெண்டு கேரட் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்க்கு வேண்டி ஒரு பின் சால்ட் இதில் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பேக்கிங் சோடா இதில் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது அதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவில் எந்த உருண்டை இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த பஜ்ஜி மாவு பதத்தில் அது இருக்கணும். இப்போ இந்த மாவு ரெடி ஆயாச்சு. அடுத்தது சுகர் சிரப் செய்ய போகிறோம். அதுக்கு பேனில் ஒரு கப் சுகரும் ஒரு கப் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். சிரப் ரொம்ப திக்காகக்கூடாது, அது ஒரு மைல்டு திக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்தால் போதும். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக 4 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம், ஏன்னா அது அடி பிடிச்சக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். பாருங்க, நல்லா கொதிச்சிச்சுப்போம். இந்த திக் கன்சிஸ்டன்சியானது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக பேன் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். எண்ணெய் வந்து அளவாக எடுத்துக்கலாம், ரொம்ப டீப் ஃப்ரை நம்ம செய்ய போகிறது கிடையாது. அளவான எண்ணெய் எடுத்துட்டு ஒரு மீடியமான சைஸ் கரண்டியில் அந்த மாவு எடுத்து ஊற்ற போகிறோம். இந்த பாருங்கள், இப்படி தான் இந்த சைஸில் நம்ம எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை நம்ம எண்ணெயெல்லாம் வடிஞ்சது எடுத்துடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா மாவும் இதே மாதிரி இந்த ஷேப்பில் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா அழகாக வந்திருக்குன்னு. நம்ம ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு செய்யலாம், அப்போ தான் இது பொன்னிறமாக பொரிஞ்சு அழகாக வரும். இப்போ நம்ம எல்லா வேட்டிலும் செய்து எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இப்போ இதில் நம்ம செய்து வச்சுக்கிற சுகர் சிரப்பை மேலே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டீப்பாக அதை வந்து ஆட் பண்ணணும்னு கிடையாது, லேசாக ஆட் பண்ணவே போதும். ரொம்ப சோக் ஆக வேண்டாம், அது கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது தான் அதனுடைய க்ரன்ச்சினஸ் இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் நட்ஸை ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் பிஸ்தா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.